வெல்கம் டு பல்சுவை பதிவுகள். குட்டேஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்த்து போறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோல கொடுத்துருக்கிற அந்த அளவை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்லயும் பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இந்த சிக்கன் மட்டன் எந்த வெரைட்டி ஆஃப் நான்வெஜ்லயும் நீங்க செஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பிரியாணி செய்ய பாத்திரத்தை வச்சிடுறேன். 100 ml அளவுக்கு நெய் ஆட் பண்ணி அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுடலாம். அடுத்து இதில் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் லேசாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுக்கணும். நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவும் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிக்கலாம். வீடியோவில் காட்ட முடியல, தக்காளி கூடையே மிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg மட்டனை நல்லா வேக வச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன். மட்டனை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். மட்டன் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த டம்ளரில் 3 tumbler அளவுக்கு வேக வச்ச தண்ணி இருந்துச்சு. 1 tumbler அரிசிக்கு 1.5 tumbler அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் 4 tumbler அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 5.5 tumbler தண்ணி ஆட் பண்ணணும். ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணியே 3 tumbler இருந்துச்சு, ஸோ 2.5 tumbler மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணோடனே உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அரிசி போட்டு வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணோனையும் லேசாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 vacado மட்டும் அரிசியை வேக விட்டுறலாம். ஒரு 2 தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி இந்த பிரியாணி பாத்திரத்தை அது மேலே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இந்த மெத்தடில் நம்ம வீட்லேயே பிரியாணி செய்யும்போது தம் விடலாம் ஈஸியாக. பிரியாணி பாத்திரத்தை இரும்பு கல்லில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் அரிசி.